அண்ட் ரஞ்சித் அவங்களோட அந்த காம்பினேஷன் புதுசாக இருக்குது, அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. எப்படி நடந்துச்சு? எனக்கு விக்ரம் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஆக்டராக வந்து அவர் நிறைய படங்களை வந்து செம்மையாக ஃபூப் பண்ணுவார். அண்ட் அவரோட டெடிக்கேஷனில் நான் கேட்டிருக்கேன் நான். அந்த அவருடைய படங்கள் பார்க்குறப்பவே தெரியும், கமர்ஷியல் படங்களுக்கு அவர் என்ன மாதிரி இருப்பார். அண்ட் வந்து இந்த மாதிரி கதாபாத்திரமாக மாறி பண்ணுறதில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ட் வந்து மெட்ராஸ் முடிச்சதுக்கப்புறம் அவரும் என்னை கூப்பிட்டார். நிறைய நடிகர்கள் கூப்பிட்டப்போ விக்ரம் சாரும் வந்து நம்ம சேர்ந்து பண்ணலான்னு சொன்னார். ஆனால் சில சந்தர்ப்பங்கள் சரியாக அமையாததுனால அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. அண்ட் சாப்பாட்டா படம் பரம்பரை படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த படம் பார்த்துட்டு என்கிட்ட பயங்கரம் பேசினார். அண்ட் வந்து லவ் த மூவி அண்ட் லைக் டெஸ்பரேட்லி ஒர்க்கிங் வித் மீ. ரொம்ப வந்து ஆர்வமாக என் கேட்குறப்போ எனக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. லைக் எப்படின்னா வந்து ஒரு ஹீரோவாக இல்லாமல் ஒரு ஆக்டராக இருக்கும் கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆக்சுவலி அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. அப்படி இருக்கிறப்போ ஒரு வந்து தன்னை ஒரு ஆக்டராக யோசித்து அவருடைய நிறைய படங்களில் ஒரு கான்ட்ரிபியூஷன் பார்க்குறப்போ தங்களானுக்கு அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார்னு தோணுச்சு. அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோன்னா என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும்னு யோசிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு ஜானர் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நம்ம தோணுதுனால ஐ திங்க் இந்த டைம் சார்பட்டாக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் எனக்கு வந்தது. நிறைய பேர் வந்து கூப்பிட்டாங்க, நிறைய நடிகர்கள் எல்லாருமே நிறைய பேர் சொல்லலாம். நாட் ஓன்லி இங்கே நிறைய இடத்துலேருந்து நிறையா வந்தது ஆஃபர்ஸ். ஆனால் நான் சூஸ் பண்ணேன் விக்ரம் சார் கூட வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னென்னா நான் யோசிக்காத இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனான ஒர்க்கை கொடுக்குற ஒரு ஆக்டர் கூட ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருந்தது. அது சார் கூட ஒர்க் பண்ணுறப்போ இன்னும் நம்ம எழுதுனதை எடுக்க முடியும், சரியாக எடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. என்னுடைய ஆசை தான் இது. அவருக்கு என்ன தான் கூப்பிட்டுருந்தாலுமே கூட என்னுடைய ஆசை சார் கூட ஒர்க் பண்ணுன்றது அப்படி தான் நடந்தது. ஆக்சுவலி ஓகே, பொதுவாக விக்ரம் சார் அவரோட படங்களில் வந்துட்டு அந்த படத்தை தாண்டி அவரோட கேரக்டர் வந்துட்டு பயங்கர ரீச் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அவரோட பேரே வந்து சியான் விக்ரம் அப்படின்றது, அவர் முதல் படத்துலேருந்தே ஃபாலோ ஆகிட்டே வருது. அந்த மாதிரி இந்த படத்தில் அவருக்கான ஒரு கேரக்டர் ஆர்க்குன்றது ஒன்று இருக்குமா, இல்லை நீங்கள் அதில் இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து படம் இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில சீன்ஸ் வந்து நான் எப்போவுமே வந்து ஆக்டர்களுக்காக எழுதுறதில்ல. அதுதான் என்னுடைய பிரச்சனையும் அதுதான் என்னுடைய பாசிட்டிவும் நான் நினைக்கிறேன். ஓகே, என்னுடைய படங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலே டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும். நான் என்றைக்குமே ஆக்டர்களுக்காக ஒரு சீன் பண்ணோம். ஆக்டர்களை எப்படி ஒரு ஆக்டர்ஸ் ஒரு லீட் ஆக்டர் ஆடியன்ஸ்க்கு வந்து அவர் மத்தியில் வந்து பயங்கரமான ஒரு ஃபேம் இருக்குது. அவரை வந்து நம்ம இப்படி காட்டிட்டு அவர் கொஞ்சம் ஹீரோயிசமாக நம்ம காட்டினா ஈஸியாக ஆடியன்ஸ் வந்து கை தட்டுருவாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வச்சு கூட பண்ணியிருக்கேன் நான். நான் என்றைக்குமே நான் அதை யோசிச்சது கூட கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய படங்களில் நடிக்கிறவங்க நான் ஒரு ஆக்டராக தான் பார்க்குறேன் நான். அப்படி தான் நான் வந்து விக்ரம் சார் உள்ளே வரேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அவருக்காக நான் எந்த சீனுமே எழுதுவே இல்லை. அவர் இந்த சீன் இப்படி எழுதுனா அவர் பயங்கரமாக நடிச்சிருவார் இது அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தங்களான்ற ஒரு கதாபாத்திரத்தை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு தேவைப்பட்டது. அதில் 100% வந்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை வந்து 100% அதை வந்து ரொம்ப சாலிடாக டிரைவ் பண்ணவர் தான் வந்து சார். அப்படி நான் பார்த்தேன். அவருக்காக நான் எந்த காட்சியுமே எழுதலை. சியான் விக்ரம் எப்போ நீங்கள் தங்களானா பார்த்தீங்க? என் கதாபாத்திரங்கள் வழியாக தான் நான் நடிகர்களை பார்த்துருக்கேன். நடிகர்கள் வழி என் கதாபாத்திரங்களை நான் பார்த்ததே இல்லை. என்னுடைய எல்லா படங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். நான் இப்போ வரைக்கும் உண்மையாக சொன்னால் செட்டில் தங்களான் தான் அவரை கூப்பிடுவேன் நான். தங்களான் வர சொல்லுங்கள், தங்களான் இருக்க சொல்லுங்கள், தங்களான் கிட்ட போங்க, தங்களான் கிட்ட பேசுங்க. எனக்கு அவர் தங்களான் தான். தங்களான் இன்னொரு விஷயம் இந்த ஷூட்டிங்ஸில் நடந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் லைக் எனக்கு ஆக்டருங்களை இந்த காஸ்ட்யூமோடு தான் பார்க்க எனக்கு பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் அவங்க ஒரு ரியல் காஸ்ட்யூம் போவாங்க. இந்த படம் இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க நார்மல் கெட்டப் போயிடுவாங்க. அந்த கெட்டப் போனதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு போய் மீட் பண்ணி நான் பேசினது கூட கிடையாது. ஓகே, நான் டெஸ்பரேட்டாக அதை நான் கட் பண்ணேன். லைக் நிறைய டைம் சில டைம் வந்து மழைனால ஆஃப் கிடச்சிரும், ஷூட்டிங் வந்து நடக்காது. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா பேசுகிறதுக்காக எல்லோரும் ஒரே இடத்துல தான் தங்கியிருந்தாங்க. எல்லோரும் கூப்பிட்டுருக்காங்க, கூப்பிட்டாங்க என்ன.
நான் ஒரு முறை கூட அவங்க கூட போயிட்டு உட்காந்து பேசுவேன். ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, ஃபுட்டு எடுத்துப்பாங்க, லைக் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்கும். பார்வதி இருப்பாங்க, பசுபதி சார் இருப்பார், லைக் எல்லாருமே இருப்பாங்க. எவ்ரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மெயின் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே உட்காந்து பேசுகிறப்ப என்னை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் நான் ஒரு நாள் கூட போயிட்டு அவங்க கூட உட்காந்து பேசினதே இல்லை. ஏன்னா எனக்கு அவங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி தெரிஞ்சாங்க. எனக்கு செட்டில் வந்து கெங்கு பற்றா இருந்தவங்க அங்கே வேறு ஒருத்தராக இருக்கிறப்ப என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னால் வந்து உடனே ஒரு டேவை கட் பண்ணிவிட்டு இன்னொரு ரியல் கேரக்டர்லாம் அவங்கள பார்க்கவே முடியல. அப்படி பார்க்குறப்ப அவங்க ரியல் மனிதர்களாக அவங்களுக்குள்ள சில ஹேபிட்ஸ் இருக்குங்கள, அது என்னை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிச்சு. அதனால் வந்து அவங்கள போய்ட்டு நான் பார்க்கவே இல்லை. நான் அவங்கள வந்து கங்கம்மாவாக பார்த்தேன், ஆரத்தியாக பார்த்தேன், கெங்கு பற்றா பார்த்தேன், அசோகனாக பார்த்தேன், வரதனாக பார்த்தேன், அரசாணியாக பார்த்தேன், லைக் வந்து தங்களானா தான் பார்த்தேன். இதுக்கு மேலே அவங்கள நான் பார்க்க விரும்பவே இல்லை. அது அது என்னோடய க்ரியேட்டிவ் ஸ்பேஸுக்கு ரொம்ப அது பிரச்சனைக்குரிய இடமா மாறுச்சு. தக்கன அதனால் நான் டோட்டலாக கட் பண்ணிட்டு நான் ஷூட் பண்ணுவேன், என் ரூம் போயிடுவேன். அது திரும்பவும் வந்து சாப்பிட்றதுக்காக வெளியே வருவேன், திரும்ப ரூம் போயிடுவேன், அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங்க்கு வருவேன். இதுதான் நான் பண்ணது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இவங்களை பார்க்குறேன்ல, இந்த மனிதர்கள் தான் இப்போ அவங்க கூட தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அந்த இந்த வாழ்க்கையை நான் துண்டிச்சுக்க விரும்பலை. ஓகே, அட்லீஸ்ட் பட முடியல இருக்க மாதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது நீங்கள் உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. ஒரு டேரக்டர் அந்த இதெல்லாம் தாண்டி ரொம்ப கேஷுவலாகவும் சரி, தோல் மேலே கை போட்டு என்ன நடக்குது என்னோடய ஹேபிட். பொதுவாகவே பொதுவாக என்னோடய இயல்பே அதுதான், அப்படி தான் இருப்பேன். இப்போ நிறைய பேர் சொன்னீங்க, கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பேர்கள்லாம் எங்கே பிடிச்சிங்க? அது எல்லாமே நம்ம ரிசர்ச் பண்ணுறது இல்லை தான், ரிசர்ச் பண்ண அந்த டைமில் இந்த மாதிரி பேர் யார் யார் பேருங்க எப்படி வச்சுருந்தாங்க, என்னென்ன பேருக்குள் இருந்தது, அப்புறம் ஒவ்வொரு பேருக்கும் பின்னாடி ஒரு ஒரு டீகோடிங் இருக்குது. லைக் உங்களால் அது புரிஞ்சிக்க முடியும், படம் பார்க்குறப்ப புரிஞ்சிக்க முடியும். ஓகே ஓகே, ஆமாம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவாக இருந்துச்சு சியான் சாரை பார்த்தோம்? ஏன்னா உங்களோட ஹீரோ, உங்களோட ஹீரோ எனக்கு தெரியல, அவர் ஆக்டராகவே வந்து முன்னாடி நிற்கலை, அவர் கேரக்டராக வந்து நின்ட்டார் ஃபர்ஸ்ட்லேருந்தே. ஃபர்ஸ்ட்டு வந்து கடப்பாவில் பண்ணோம், கடப்பாலெலாம் வந்து பயங்கர வேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. படம் எடுத்தது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது படத்துக்கு தயாராகிறது, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறது, அங்கே ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறது, எதுவுமே கண்ட்ரோலில் இருக்காது. ஆனால் ஒரு 5-6 நாள் ஷூட் பண்ணோம். அந்த டெரெயின், அந்த இடம், அந்த இடம் அந்த மாதிரி இடம், திடீர்னு மழை பயங்கரமாக பெய்யும், செம வெயில் காயும், அண்ட் வந்து மணல், 3 கிலோமீட்டர் சாரி அது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நடந்தே தான் போகணும். நம்ம கரெக்டாக வந்து 1.5 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் நடக்கணும். அதனால் நடக்க முடியாது இயல்பாக, தண்ணி முட்டி அளவு தண்ணி இருக்கும், நடந்து போகணும். அந்த மாதிரி இருக்கும் எல்லா எல்லாத்தையும் ப்ராப்ஸ் எடுத்து போயிட்டு செட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது, அப்புறம் அது இருக்கும்ல. அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து அவர் மேக்கப்லாம் போயிட்டு வந்து நின்னார்ல, ஒரு நான் எதிர்பார்த்த காடைனா வந்து நின்னார் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தார் காடைன், அப்புறம் தங்கலான் அந்த மாதிரி. ஓகே ஓகே, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், அதெல்லாம் தாண்டி உங்களோட அந்த கேரக்டர் நீங்கள் உருவாக்குறீங்களா? இப்போ கபிலனாக இருக்கட்டும், நட்சத்திரன் வரிகிறதுல வர துஷாரா விஜயனாக இருக்கட்டும், இவங்களுடைய அந்த ஃபேஸ் கட்டாலும் சரி, அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. இப்போ தங்கலானில் எடுத்துக்கிட்டாலும் அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. நான் அதெல்லாம் ஒரு கேரக்டர் எழுதுகிறப்பவே அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணுறேன். லைக் எனக்கு வந்து அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு கேரக்டரை எப்படி நம்ம வந்து ஷோ பண்ணுறோம், அந்த ஷோ அந்த கேரக்டர் வந்து எப்படி தன்னை வந்து வெளிக்காட்டிக்க போகுது, அது வந்து ஆக்டிங். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 75% அப்பியரன்ஸே வந்து அந்த கேரக்டர் ஃபில்ஃபில் பண்ணிடணும். நான் போட்டுக்கிற காஸ்ட்யூமாக இருக்கட்டும், அவனோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அவனோட லுக்காக இருக்கட்டும், அவனுடைய ஷூஸு இல்லை கையில் போட்டுக்கிற எல்லாத்துக்கும் ஒரு அளவுகள் இருக்குது, அளவீடு இருக்குது. இது இப்படி டிசைன் பண்ணால் இந்த கேரக்டர் இப்படி வந்து நம்ம வந்து ஷோ பண்ணலாம், இது வந்து அந்த கேரக்டரை வந்து இப்படி மாற்றி காட்டணும்னு ஒன்று யோசனை இருக்குது. அந்த யோசனை தான் பொதுவாகவே மனிதர்கள் முகங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா ஸ்கல்லும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அந்த ஸ்கல் தான், எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் ரொம்ப வித்தியாசமான ஸ்கல் அமைப்பு உள்ளவங்க நம்ம, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், சின்ன சின்ன மைனட்டாக, அதுதான் நம்மளை வேறுபடுத்தி காட்டுது. அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசங்களில் ஃபஸ்ட்டு வந்து அப்பியரன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு, அப்புறம் பாடி லாங்குவேஜ், அதுக்கப்புறம் வந்து அவன் எப்படி பேசுவான், அப்புறம் அவனுடைய ஹேபிட்டேஷன், இதெல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலை. ஓகே, அதை பண்ணுவோம். இவரோட அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அவரோட அந்த தோற்றமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நீங்கள் சொன்னீங்க அந்த ஒக்கேனக்கல்ல ஒரு ஷாட் வந்து இந்த பாறைக்கடையில் தண்ணி போகும், நீங்களும் அதெல்லாம் குளிச்சுட்டு இருப்பேன், அந்த ஒரு ஷாட்டு செம்மையாக இருந்துச்சு. அதில் ஒரு லுக்கு தான் அப்போ தான் ரிவீலே ஆச்சு.
இல்லை ஃபஸ்ட்டு நாங்கள் ரிவீல் பண்ணிடணும்னு முடிவு பண்ணோம். லுக்கை வந்து மறைச்சி வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அது ஒன்று. அப்புறம் அதான் சொல்லுன்னா லுக் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது ரிசர்ச் போட்டோம், நிறைய ரிசர்ச் ரிசர்ச்லேருந்து தான் எடுத்தோம். நம்ம நிறைய பழைய ஃபோட்டோக்களை ரிசர்ச் பண்ணோம், எடுத்தோம். இங்கே கேஜிஎஃப்லேருந்து வேலை செஞ்சவங்களுடைய ஃபோட்டோஸ் முகங்கள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா பரதேசி படத்தில் பாலா சாரோட அந்த ஒரு ஸ்கெட்சுமே கிட்டத்தட்ட இருக்கும். இல்லை அது ஒரே காலகட்டத்தில் நடந்தது, அதுவும் 1875 தான் நடந்தது. ரெட்டி நாவலோடைய இன்ஸ்பிரேஷனில் தான் அவர் பண்ணியிருந்தார். ரொம்ப பிடிச்ச நாவல் எனக்கு. ஆனால் அந்த ஒர்க்கு நான் பண்ணணும்னு நினச்சேன், அவர் பண்ணிட்டார். அதனால் நான் விட்டேன் அதை. நான் ரெட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல் அது ஆக்சுவலி. ஆனால் அவர் பண்ணதுனால நான் அதை விட்டேன் நான். அதுக்கப்புறம் அதுதான் அந்த அப்படி தேடுறப்போ தான் கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் நம்ம பண்ணணும்னு யோசிக்கிறப்போ அந்த லைஃப் ஸ்டைல் அதே காலகட்டம். ஆனால் அது வந்து சவுத்தில் நடந்தது, இது வந்து முழுக்க முழுக்க நார்த்து வட மாவட்டம், குறிப்பாக வந்து வடற்காடு மாவட்டத்தில் நடக்கிற ஒரு கதை இது. ரெண்டு மொழி லாங்குவேஜாகவே வித்தியாசம் இருக்குது. உணவு லாங்குவேஜ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் நடக்குது. ஓகே ஓகே. நீங்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சன், உங்களுடைய அந்த மனநிலைக்கு ஒத்து போகிற நடிகர்கள் இருந்தால் அந்த ஒரு சேர்ற இடம் வந்து சூப்பராக அமையும். உங்கள்கிட்ட வர ஹீரோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கார்த்தி சார் எப்படி வந்து பாரஞ்சித் அவருடைய படத்தில் செட் ஆவார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஜஸ்டிஃபை பண்ண மாதிரியான ரோல் தான் நீங்கள் மெட்ராஸில் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஜஸ்டிஃபை பண்ண மாதிரியான ஒரு ரோல் தான் வந்து மெட்ராஸில் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க. அதை தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற எல்லா கேரக்டர்ஸுமே உங்களுடைய ஜோனில் இல்லைனாலும் ஆனால் உங்களுடைய கேரக்டர் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய படங்களில் இவர் தான் இப்போ ஆப்ட், இவரை விட்டால் வேற ஆள் எடுக்க முடியாது அந்த மாதிரி ஒன்று இருக்கும். எப்படி உங்களுடைய ஐடியாலஜிக்குள்ளே உங்களுடைய ஹீரோஸ் வராங்க? தெல்லி முதல்ல வந்து என்னை பிடிச்சிருந்தா நான் பேசுறது அவங்களுக்கு ஓகேனா தான் என்கிட்ட பேசுவாங்க. நம்ம அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு எல்லோரும் கூட ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் இருக்குது. முதல்ல அவங்களுக்கு விருப்பம் இருக்குதான்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேட்பேன். அவங்கள கேட்டாங்க அவங்கள ஓகேவா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு சில தேவை இருக்குது. நான் ஏன் சினிமாவுக்கு வந்தேன்றது வந்து நான் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்கேன். நான் இதுதான் பண்ண போகிறேன், இதுதான் பண்ணிட்டுருக்குறேன். அப்போ இந்த ஐடியாலஜி ஒத்துக்கிட்டு என்னோடய ஃபிலிம் மேக்கிங்கை வந்து சென்ஸ் இந்த சென்ஸை அட்டன் பண்ணுறவங்கள தான் நான் அவங்க கூட தான் நான் எல்லாமே ஒர்க் பண்ணுறேன். அண்டு தே ஆர் ரெடி, நான் எல்லாருமே ரெடின்னு நான் நினைக்கிறேன் என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. ஏன்னா வந்து ஃபிலிம் மேக்கிங் அப்படின்றது ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க, என்னுடைய ஆர்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க. இப்போ நான் வெறும் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பேசுகிறேன்றதுக்காக வெறுமனே வந்து பரப்புரையாக என்னுடைய படங்கள் வந்து நான் அப்படி யோசிச்சதே கிடையாது. அது ஒரு ஆர்ட்டாக மாத்திர வேலையை தான் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஒரு இது சினிமா வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆர்ட் மீடியம். இந்த ஆர்ட் மீடியமை வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நான் எனக்கு பிடித்த ஒரு கருத்துக்களை ஒரு ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி மக்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த ஆர்ட் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தான் நினைக்கிறேன். நிறைய பேர் ஸ்டில் நிறைய பேர் என் கூட ஒர்க் பண்ண விருப்பம் தெரிவிச்சுக்கிறாங்க. நானும் வந்து அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகே. ஃப்ரம் டே ஒன் விக்ரம் சாரோட அந்த இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்கு? ரொம்ப அற்புதமாக நீங்கள் படம் வரப்போ நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி அவர் நிறைய இதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து இன்னும் லைக் வந்து பயங்கரமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பயங்கரமான டெடிக்கேஷன். லைக் இட் இஸ் நாட் ஈஸி ஒரு இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஓடுறது உட்காருது அழகுறது. லைக் வந்து ஒரு சேஃபான ஒரு இடத்துல வந்து நடிக்கிறது வந்தது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இது சேஃபே இல்லை. யாருக்குமே செப்பல்ஸ் கிடையாது. நடக்கணும், ஓடிடணும், ஓடணும். இங்கே இருக்கிறது பார்த்தா ஸ்லிப் ஆகும் பயங்கரமாக. நிறைய முறை விழுந்திருக்காரு, நிறைய முறை அடிபட்டிருக்கு. அந்த ஸ்டண்ட் எல்லாமே வந்து சினிமா மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் ரியலாகவே ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப குடும்பம் பற்றி தான் நான் நினைக்கிறேன் அவர். அண்ட் வந்து யா இஸ் வெரி ஹாப்பி, இஸ் வெரி ஹாப்பி. அண்ட் லைக்னா டெய்லி வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் டெய்லி ஷூட்டிங் முடிச்சுட்டு போகிறப்போ நல்லா வந்திருக்குல்ல இன்றைக்கி சூப்பராக இருந்ததில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு போவார். எனக்கு அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சாக்லேட் தான் எடுத்துகிட்டு வந்து காலையில் வந்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு சாக்லேட் கொடுப்பார், மதியம் ஒன்று கொடுப்பார். அது ஏன் ஆரம்பித்தாருன்னு எனக்கு தெரில. அது ஃப்ரம் கேட்டிங் மதுரையிலேருந்தே கொடுத்துட்ருக்காரு. எனக்கு கூட எனக்கு சாக்லேட் கமரகட்டை எனக்கு பிடிக்கும், அதனால் நான் வாங்கியிருப்பேன். அப்புறம் ரொம்ப நாள் கமரகட்டே கொடுத்துருந்த போரை வச்சு கொஞ்சம் பிளாக் சாக்லேட் வாங்கி கொடுங்க, எனக்கு டார்க் பிளாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது கொடுங்க அப்படின்னு கேட்டேன். டார்க் சாக்லேட் கொடுங்கன்னா அதுக்கப்புறம் அது வாங்கி கொடுத்தாரு. லைக் இப்படி தான் இருக்கும்.
ஆனால் வேறு வழி இல்லை, எனக்கு தெரியும் அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, அவருக்கு அடிபடுதுன்னு தெரியும். ஆனால் வேறு வழி இல்லை, இது இப்படி தான் எடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது, இப்படி எடுக்கலைன்னா எடுக்க முடியாது, அந்த ப்ரெஷர் எனக்கு இருக்குது. என்னை நம்பி இவ்வளோ பெரிய பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவர் வந்து எந்த கேள்வியுமே கேட்காமல் நான் சொல்கிற எல்லாத்துக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நடிச்சார் அப்படின்றது வந்து பயங்கரமான விஷயம். நான் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், முன்னாடி வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்களே அவர் கொஞ்சம் நிறைய அந்த ஒர்க் இதில் வந்து கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுவார், லைக் வந்து அவருக்கு அவருடைய கேரக்டர் மேலே பெரிய ஒரு இருக்கும், அதில் வந்து சரி நிறைய கேள்விகள் கேட்பாரெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட அப்படி கிடையாது, அவர் ஒரே முறை தான் சொன்னார், ரஞ்சித் உங்கள் ஃபிலிம் மேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் உங்களை பயங்கரமாக நம்புகிறேன், அதனால் வந்து நான் இதுக்கப்புறம் எந்த கேள்வியும் உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை பண்ணுவேன், உங்களுடைய டிரெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். இங்கே ஒரு ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு 6வது நாள் 7வது நாள் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நைட்டில் சொன்னார். ஆண்டிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஷார்ட்டு கூட எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும், இல்லை நான் இப்படி நடிக்கிறேன்னு அப்படி பண்ணுறேன்னு அப்படின்னு கேட்டால் கூட நான் வேணான்னு சொன்னால் கேட்கவே மாட்டார், அவர் பட்டன் போகிற போனவர் போயிட்டே இருப்பார். இதுதான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிருக்காரு, அந்தளவுக்கு என்னை நம்பியிருக்காரு. அப்படி நம்புறப்ப தான் எனக்கு இன்னும் பயம் வருது, ஐயோ இன்னும் நம்ம சரியாக அதை ஹேண்டில் பண்ணோம், அப்புறம் வந்து அவர் இவ்வளோ பேர் நம்மளை நம்பியிருக்காங்க, இதை நம்ம வந்து கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணணும்னு ஒரு பெரிய பயம் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் வந்து அவருக்கு அடிபட்டால் கூட வந்து ஒன் மோர் போகிறேன், நிறைய போயிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 75 ஷாட்லாம் போயிருக்கேன், ஒரு ஃபுல் லென்த் ஷாட்டு 75 ஷாட்டுன்றது ஈஸியாக 75 டேக் போயிருக்கேன் ஒரு நாள். அதுவும் எப்படின்னா எல்லாருமே இருப்பாங்க, கங்கம்மா இருப்பாங்க, பார்வதி இருப்பார், இவங்க இருப்பாங்க, ஒரு ஊர் மக்கள் இருப்பாங்க. காலையில் ஆரம்பித்து 4 மணிக்கு தான் வந்து அந்த டேக்கே ஓகே பண்ணோம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மினிட்ஸ் போவோம் கம்பல்சரி ஷார்ட்டு. ஓகே, கடைசி வரைக்கும் நான் விடவே இல்லை, அது வந்து எனக்கு என்ன வேணுமோ அது கேட்டால் அவரும் பண்ணிட்டே இருந்தார், எல்லாருமே பண்ணாங்க. அந்தளவுக்கு அது ஒரு நாள் கிடையாது, அந்த மாதிரி நிறைய நாள் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ஆவரேஜ் ஒரு 15 டேக் அந்த மாதிரி 15th டேக் தான் ஓகே வர மாதிரி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆக்சுவலி அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறது, லாங்குவேஜ் பேசுகிறது கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, நிறைய அந்த மாதிரி இருந்தது. அந்த எல்லா பாடுகளையும் எல்லா என்னுடைய ப்ரெஷரையும் பொறுத்துக்கிட்டு நான் என்ன கேட்குறேனோ அது பண்ணி கொடுத்தாரு, அண்ட் அது டெஃபினட்டாக ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயம் சொல்கிறீங்க, அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே ஷாட்டு அத்தனை டேக் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்து ஒரு எவ்வளவோ பார்த்த ஒரு ஹீரோ, எவ்வளவோ டைரக்டர்ஸ் பார்த்தாரு, எவ்வளவோ அச்சீவ் பண்ணிட்டாரு, அப்பயும் ஏய் அந்த பொண்ணு ஏன்டா வருது, கிஷோர் அண்ணா அங்கே உட்கார சார், நான் பாரு ஓடக்கூடாது, ஓட்டு போகுது அது புண்டராது, எவ்வளவோ பண்ணிட்டாரு. ஆனால் இதெல்லாம் தாண்டி அந்த ஓகே டைரக்டர் கேட்குறாரு, நம்ம இன்னும் ஏதோ ஒன்று கொடுக்கணும், அவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, நீங்களே ஒரு கட்டத்தில் சார் நம்ம இதை சீட் பண்ணி வேறு மாதிரி கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? ரூபே நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே, என்ன தூரமாக இங்கே ஒரு சின்ன பிள்ளையாக தான் நடந்து போவார், அப்போ கூட அவரை தான் நடக்க வைப்பேன், நீங்கள் நடந்து போங்கன்னு சொல்லுவேன் நான், அவரும் நடந்து போவார், அவரையும் கேட்கல, நீயா இதில் டூப் நடக்க வைக்கலாமேன்னு எனக்கு தெரியல. அவர் எனக்கு வந்து ஒரு முழுசாக ஒப்பு கொடுத்து ஒரு நடிகர் இருக்கிறப்போ அவரை நான் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினச்சேன். ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு சப்ஜெக்டை தொடுறீங்க, செட்டே ரொம்ப பார்க்கும்போது பரபரப்பாக இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட நின்று பேசுகிறதுக்கான டைமே இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு ஃபன் மூமெண்ட்ன்றது செட்டில் நடக்குமா? டெய்லி தெரியல, அப்படி இல்லை இல்லை, அவர் ஏதாவது பேசுவார் நான் ஏதாவது பேசுவேன், கவுண்டராக ஏதாவது நடக்குமே தவிர பண்ணால் நாங்கள் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் இது வந்து ஒரு ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு இருக்கிற கோவத்தையே வெளிக்காட்டிக்க முடியாது இங்கே யாருமே. இப்போ எனக்கு இருக்கிற கோவத்தையும் நான் வெளிக்காட்டிக்க முடியாது, ஏன்னா ஒரு முறை காட்டினா அப்புறம் வந்து அடுத்த டேக்கெலாம் என்னால் ஒழுங்காக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன நான் கட்டுப்படுத்திப்பேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே இப்போது ஒரு அடிக்கிறான்ல அந்த பையன், அது வேறு சீட் பண்ணி எடுக்க முடியாது, அடிச்சா தான் அது வந்து அவங்க ஷார்ட். அது மாதிரி எக்கச்சக்கமான பேருக்கு அடி விழுந்திருக்கு, எக்கச்சக்கமாக எடுத்திருக்காங்க. ஆனால் ஆக்டர்ஸ் அவங்ககிட்ட நான் கேட்பேன், இது பண்ணலாமான்னு கேட்பேன், இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்பேன், அவங்கள்ட்ட கம்ஃபர்டபுளுக்குள்ளே தான் பண்ணுவோம், அதை மீறி அடிபடுறதும் இருக்குது, ஆனால் வந்து வேறு வழி இல்லை, அது அப்படி தான் எடுத்தாகணும். அதனால தான் அவருக்கு நிறைய அடிபட்டுரும், கால் ஆள் டெய்லி அடிபடுறது தான் அவரோட, அவர் டெய்லி அடிபட்டுரும். அது மாதிரி எல்லாருக்குமே, நாட் ஓன்லி ஹிம், கங்கம்மாவுக்கு அப்படி தான், அந்த ஆரத்தியாக நடிக்கிற இவங்க மாளவிகாவுக்கு பயங்கரமாக அடிபடும், லைக் எல்லாருக்குமே அது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு மேடான ஒரு ஏரியா தான் ஆக்சுவலி. ஓகே, ஃபைனல் க்வெஸ்சன், மாளவிகா இருக்காங்க,
உங்கள் வாத்தியார் இருக்கார், வாத்தியார் இருக்கார், பார்வதி மேம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூஜ் ஸ்டார் கேஸ்ட். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது, மீண்டும் பசுபதி சார் கூட ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ காஸ்டிங்காக இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணுறது ரீசன்ட் இருக்கு. அதுதான் சொல்கிறேன், எனக்கு கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட் வேணும். எனக்கு வந்து நான் எப்பயும் செலிப்ரிட்டிங் கூட ஓடணும்னு நான் எனக்கு யோசிச்சதே இல்லை. மக்கள் ரசிக்கிறாங்களேன்றதுக்காக வந்து நிறைய நடிகர்கள்கிட்ட நான் போனது கூட கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு அந்த டேட் ப்ரெஷர் தரக்கூடாது. அப்புறம் நான் வந்து எல்லோரையும் வர வச்சுட்டு எனக்கு ஷார்ட் வைக்கலையேனு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. அந்த ப்ரெஷர்லாம் இல்லாத ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற ஆர்டிஸ்ட்னு இப்போ பார்வதியெல்லாம் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, காலையில் வந்துடுவாங்க. அந்த பின்னாடி இந்த ஷார்ட்டில் பின்னாடி தான் உட்காந்துனா கூட போய் பின்னாடி உட்காந்துப்பாங்க. அவங்க முன்னாடி இருக்கவங்க தான் நச்சுட்டு இருப்பாங்க, இருந்தாலும் பின்னாடி அவங்க அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்போ பசுவிதன்னா அப்படி தான், அவங்க வந்து என்னையே நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, எனக்கு தான் நீ ஷார்ட் வைக்கணும், எனக்கு வைக்காமல் நீ என்னை பின்னாடி வைக்கிறேன்னு அவங்க வந்து யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளாக இந்த ஆர்ட்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு ஆக்டர்ஸோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டும் உள்ளே வரப்போ, ஆக்டரும் உள்ளே வரப்போ அதுதான் எனக்கு தேவை. அதுதான் அவங்கள அந்த மாதிரி ஆட்கள் கூட தான் நான் ஒர்க் பண்ண நினைக்கிறேன். அப்படி தான் நான் எல்லோரும் தேர்ந்தெடுத்தேன். பட் ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, எனக்கு தான் ஷார்ட் வைக்கணும்? ஆமாம், நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய இருக்குது. நான் ஒர்க் பண்ண இடத்துல இருக்கும்ல, இப்போ வந்துட்டாலும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் வந்துட்டார்னா அவருக்கான ஷார்ட்லாம் டக்குன்னு எடுக்கணும், இல்லைன்னா அது ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்கும், அவர் உட்கார வைக்கவே முடியாது. நான் அப்படியே இங்கே பார்த்தேன்னா எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, நான் பாட்டுன்னு ஒரு ஷார்ட் எடுத்துகிட்ருப்பேன், ஏன்னா அவங்களும் அதில் இருக்கிறாங்க. ஓகேவா? அதனால் வந்து எனக்கு எல்லாருமே இருப்பாங்க. 360 degree நான் இது ஷார்ட் பிளான் வைப்பேன். எப்படின்னா கட்டு கட்டு போகல இந்த ஷார்ட்டு. இந்த ஷார்ட் எப்படின்னா வந்து ஓவரால் இந்த என்வரன்மெண்ட்டோடு சேர்ந்து தான் அந்த ஷார்ட் பண்ணுறோம். அப்போ என்வரன்மெண்ட்டும் இந்த நிலத்துலேருந்து எல்லாமே எனக்கு வேணும். அப்படி இருக்கிறப்போ ஆர்ட் எல்லாருமே இருப்பாங்க உள்ள. நான் எப்போ எங்கே திருப்புவேன்னு நான் அப்போ தான் டிசைடே பண்ணுவேன். அப்போ எல்லோரும் 360 degree நான் ஒர்க் பண்ணி வச்சுப்பேன், எல்லாருமே இருக்கணும் அங்கே. அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் டிசைன் பண்ணுவேன். இந்த படம் அப்படி ஒர்க் பண்ணுறேன். அண்ட் மோஸ்ட்லி என்னோடய படங்களில் நான் பிஸியான ஆர்டிஸ்ட்டுங்க கூப்பிடவே மாட்டேன், பயப்படுவேன் நான். அவங்களுக்கு கிடைக்க அவங்க எதிர்பார்க்குற அந்த இது இருக்குல்ல, அந்த செலிப்ரிட்டி அந்தஸ்து, அதுக்குள்ளே நான் போய் சிக்கிக்கிட்டேன்னு வச்சுக்கலேன், என்னால் யோசிக்கூட முடியாது. ஓகே ஓகே. பார்த்து பார்த்து அப்போ காஸ்டே பண்ணுறேன். ரொம்ப பயப்படுவேன், ஒருத்தர்கிட்ட பேசணுன்னா ரொம்ப யோசித்து தான் நான் பேசுவேன். அவங்களுக்கு கூப்பிடணுன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஸ்பாட்டில் எப்படி இருப்பாங்க, மற்றவங்கக்கிட்ட எப்படி நடந்துப்பாங்க, அவங்க வந்து டைரக்டர் சொல்கிறத கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, இதெல்லாம் கேட்டு யோசித்து அப்படி நிறைய நல்ல ஆக்டருங்க கூட நான் ஒர்க் பண்ண இன்றைக்கி வரைக்கும் பயப்படுறது காரணமே வந்து என்னென்னா அவங்க வந்து அங்கே எப்படி இருப்பாங்க. ஏன்னா ஸ்க்ரீனில் நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, வேலை வாங்குற இடத்துல ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல, என்னால் அவங்க கூட சண்டை போட்டுலாம் இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பீஸ்ஃபுல், நான் வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு படம் பண்ணு நினைக்கிறேன். எனக்கு அந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் கான்ஃப்ளிக்ட் வந்து கதைகளை உருவாக்குறப்ப இல்லை வந்து இந்த சீனை எடுக்கிறதுல ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுதுன்னா அது எனக்கு பயங்கர ஆர்வம் எனக்கு. அதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் ஐக்கன் ஹேண்டில். ஆனால் வந்து அவங்க வராங்க, அவங்க 10 மணிக்கு வராங்க, அவங்கள சீக்கிரம் அமுச்சிடணும், அதெல்லாம் என்னால் முடியாது. அண்ணன் உட்காரணும், ஃபுல்லாக படம் எடுக்கணும். அவங்க எப்போ 2 மணியோ இருக்கணும், 2 மணி வரைக்கும் அவங்க இருக்கணும், அதுக்கப்புறம் அமுச்சு. அப்படி தான் நான் அது மாதிரி ஆர்டிஸ்ட் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும்.